the bell icon on YouTube and don't miss another update. சைனா பெரும்பாலும் உள்ளே நடக்கிறத வெளில சொல்ல மாட்டாங்க. வெளியிலேருந்து தகவல்களும் பெரிய அளவில் சேகரிக்க முடியாது. ஆனால் அப்பேற்பட்ட நாடு இன்றைக்கி பெரிய அளவில் நாங்கள் லாக்டவுனில் இருக்கோம், புதுசாக ஒரு வைரஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரிய அளவில் லாக்டவுனில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்களுக்குள்ளே ஆகுது. ஆனால் புதுசாக வைரஸை கண்டுபிடிச்சிருக்கோன்னு இப்போ தான் சொல்கிறாங்க. வழக்கம் போலவே எல்லாத்தையும் லேட்டாக உலகத்துக்கு தெரிவிக்கிறது சீனா. ஆனால் இந்த முறை பெரிய அளவில் லாக்டவுனில் எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிறதா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏறக்குறைய பல கோடி மக்களை அடைச்சி வச்சுட்டு ஒருத்தருக்கு ஒரு பகுதியில் ஒருத்தருக்கு உறுதியாச்சு பாசிட்டிவ் அப்படின்னு வந்தாலுமே மொத்த சிட்டியையுமே பல நாட்களுக்கு முடக்கி வைக்கிறாங்க, பல தடவை டெஸ்ட் எடுக்கிறாங்க. இதில் என்ன வேடிக்கை அப்படின்னா 2 நாளைக்கு 1 தடவை சீனாவோட சுகாதார பணியாளர்கள் வந்து டெஸ்ட் எடுப்பாங்க. அவங்க டெஸ்ட் எடுக்காத அந்த கேப்பில் அவங்க வீட்டிலையே வச்சுருக்கக்கூடிய செல்ஃப் கிட்லேயே டெஸ்ட் எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒருத்தவங்க அவர்களாகவே 2 தடவை டெஸ்ட் எடுக்கணும், சுகாதார பணியாளர்கள் வந்து 3 தடவை டெஸ்ட் எடுக்கணும். இப்படி 3லேயுமே நெகட்டிவ்னு வந்தால் தான் அவங்கள விடுறாங்க. அதே சமயம் பாசிட்டிவ் அப்படின்னு வரக்கூடிய எல்லாருமே குவாரண்டைன் கிடையாது, எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகணும். டெம்பரவரி ஹாஸ்பிட்டல் பெரிய அளவில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல தான் மிகப்பெரிய ஒரு சிக்கல் வருது. அந்த வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க இல்லை, வயசான பெரியவங்க இருக்காங்க, எதையுமே கண்டுக்கிறது இல்லை. டப்புன்னு தூக்கிட்டு போய் வச்சிடுறாங்க, பிரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே உள்ள நிலைமை என்ன அப்படிங்கிறத கண்டுக்கிறதே இல்லை. இது ஒரு கட்டத்தில் வெடிச்சிரும் அப்படின்னு சீனா அரசாங்கமே நினச்சிருக்கு. அதாவது பொதுமக்கள் இதுக்கு எதிராக கொந்தளிச்சிருவாங்கன்னு. அதனால தான் இராணுவ வீரர்களை பெரிய அளவில் களமிறக்கி அந்த பகுதியை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. உலகம் முழுவதுமே கொரோனா தொற்று இருந்தாலும் சீனாவில் மட்டும் 0 கோவிட் அப்படின்னு ஒரு பாலிசியை வச்சுருக்காங்க. இந்த பாலிசி படி மொத்தமாக எங்கேயுமே பாசிட்டிவ் வரலை அப்படின்னா தான் அங்கே லாக்டவுனை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால தான் ஒரே நபர் ஏறக்குறைய 5 தாட்டி டெஸ்ட் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த 5 தாட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு 10 நாள் கேப்லேயே எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சீனாவை பொறுத்தவரையும் பெரிய அளவில் ஒரு சட்டத்திட்டங்களை போட்டு இருக்கக்கூடிய நாடுகள் தான், அதையும் மீறி செயல்படுவாங்கன்னு பெரிய அளவில் இராணுவத்தை குவிச்சு வச்சுருக்காங்க. இது சீனாவோட சூழ்நிலையாக இருந்தால் ஸ்ரீலங்கா பெரிய அளவில் சீனாவோட சப்போர்ட் இருந்த வரையும், சப்போர்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு அவங்களோட கடன் வலையில் இருந்த வரையுமே இந்தியாவிட்ட ஒரு சில விஷயங்கள் அனுபவிக்கிறது, அப்புறம் சீனாகிட்ட ஒரு சில விஷயங்கள் அனுபவிக்கிறது. இதில் இந்தியாவுக்கு பல இடங்களில் எதிர்ப்பு தெரிவிக்கிறது. கேட்டால் நான் சீனாவோட நண்பன் அப்படின்னு வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் பல நேரங்களில் நம்மளை சீண்டி பார்த்த ஸ்ரீலங்காவோட நிலைமை இன்றைக்கி அதல பாதாளத்தில் போயிருக்கு. அதோட ஆட்சியாளர்கள் தான் ஸ்ரீலங்காவோட முழு பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பெரிய அளவில் இன அழிப்புலாம் ஈடுபட்ட குடும்பம் இன்றைக்கி நாட்டை விட்டே தப்பிச்சு போகக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் பொருந்தி வந்திருக்கு. இப்போ அந்த ஸ்ரீலங்கன் பகுதியில் மக்கள்கள் பிரிவே கிடையாது, எல்லாரும் ஸ்ரீலங்கா மக்கள் அப்படின்னு நினச்சி பெரிய அளவில் போராட்டங்கள் வெடிக்குது. இங்கே போராட்டங்கள் வெடிக்கிறது எல்லாமே எங்கே அப்படின்னா அதிபர் மாளிகை இல்லை பிரதமர் மாளிகை, அதுக்கடுத்து அமைச்சரவைகள் இருக்கக்கூடிய இடங்கள், இந்த மாதிரி இடங்களில் தான் போராட்டம். இதையும் தாண்டி இதுவரையும் ஸ்ரீலங்கா பிரச்சனை வெளிநாட்டுகள்லாம் வெடிக்கும். அப்போ என்ன அப்படின்னா தமிழர்கள் பெரிய அளவில் ஒவ்வொரு நாட்டிலையும் போராடுவாங்க. அதே போல் சூழ்நிலை இன்றைக்கும் வெடிச்சிருக்கு. இங்கே சிங்களவர்களும் பல நாட்டில் இருக்காங்க அப்படிங்கிறதா, அவர்கள் எல்லாருமே பெரிய அளவில் அந்தந்த நாடுகளில் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இதில் கோத்தபய ராஜபக்சேயோட பையன் லண்டனில் இருக்கக்கூடிய வீடு, அவரோட அலுவலகம், இந்த பகுதிகளிலலாம் போராட்டம் வெடிக்குது. அவங்க கேட்குறது ஒன்றே ஒன்று தான், இவர் பதவி விலகணும் அப்படின்னு. ஆனால் இவர்கள் பதவி விலக தயாராக இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அவங்களோட பாராளுமன்றத்திலே பல நபர்களும் எந்திரிச்சு இதை வலியுறுத்தினாலும் கேட்கறதில்ல. ஆனால் ரொம்ப ஒரு விசித்திரமான ஒரு செயலை செய்கிறாங்க. ஏற்கனவே இந்த செயலை இவங்க செஞ்சவங்க தான். இலங்கையில் பெரிய அளவில் உள்நாட்டு யுத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படும்போது அறிவிக்கப்படாத ஒரு படை சுற்றி வந்துச்சு. என்ன அப்படின்னா வெள்ளை நிற வாகனம் அப்படிம்பாங்க, அதில் கடத்திட்டு போகிறவங்க நிலைமை என்ன ஏது யாருக்குமே தெரியாது. அந்த வாகனத்தை ஓட்டுறது ஆர்மியா போலீஸா எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த வாகனத்தினால பெரிய அளவில் தமிழர்கள் அந்த காலத்தில் கஷ்டப்பட்டார்கள். அதே போல் ஒரு முறையை இப்போயும் கையாளுறாங்க. இப்போ என்ன அப்படின்னா ஏறக்குறைய 2-வீலர்களில் பெரிய அளவில் இந்த மாதிரி ஆட்கள் சுற்றுறாங்க, நம்பர் பிளேட்டு கூட இல்லாமல். நடுவில் ஏதாச்சும் போலீஸ் பிடிச்சாலோ
இல்லை பெரிய அளவில் பொதுமக்கள் சூழ்ந்தாலோ தங்களை இராணுவ வீரர்கள் அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிறாங்க. இந்த மாதிரி பைக்கில் போய் பல நபர்களும் பல இடங்களில் சில நபர்களை சுட்டு கொண்டிருக்கார்கள் அப்படிங்கிற தகவல் வருது. ஏறக்குறைய இது வந்து உள்நாட்டில் ஒரு குழப்பமான சூழ்நிலையை உருவாக்குறக்கும் தன்னை எதிர்த்து ஆக்ரோஷமாக தெருவில் இறங்க போராடக்கூடிய பொதுமக்களை மறைமுகமாக டார்கெட் செய்கிறக்காக இராணுவத்தை களத்தில் இறக்கி விட்டுருக்கார் அந்த அதிபர் அப்படின்னு சொல்லப்படுது. இதை வெளிப்படையாகவே அவங்க நாடாளுமன்றத்துலேயும் கேட்குறாங்க, இந்த மாதிரி வாகனம் வருது, இது போலீஸுக்கும் அந்த வீரர்கள் இராணுவ வீரர்கள்னு சொல்லக்கூடிய அந்த வீரர்களுக்குமே சண்டை வருது, இங்கே அப்போ சொல்லி யார் உத்தரவு கொடுத்தார் அப்படிங்கிறாங்க. ஆனால் எதுக்குமே பதில் கிடையாது. சொல்லப்போனால் பாராளுமன்றத்துக்குள்ளேயே அதிபரோ பிரதமரோ வரதில்லை, வெளிப்படையாகவே அவர்கள் கட்சிக்கு மெஜாரிட்டியும் இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் தொடர்ந்து நிலவுது. ரொம்ப சிக்கல் முத்துச்சு அப்படின்னா ஏர்போர்ட்டுகளை மூடவும் தயாராக இருக்காங்க. இதில் பெரிய அளவில் பல்வேறு தகவல்கள் வருது, பல்வேறு நாடுகள்கிட்ட கோரிக்கை வச்சுருக்கிறதாகவும், அதாவது இந்த ராஜபக்ச குடும்பங்கள் கோரிக்கை வச்சுருக்கிறதாகவும், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கட்டுப்படுத்த முடியாமல் போச்சு அப்படின்னா வெளியேறக்கு பல்வேறு வழித்தடங்களை இப்போவே ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஆனால் அதிபர் மாளிகையிலேருந்து இன்னொரு உத்தரவும் போயிருக்கு. என்ன அப்படின்னா, ஏறக்குறைய ஒரு 17 இடங்களை மார்க் பண்ணி தந்திருக்காங்க. அந்த இடங்களுக்கு கூடுதலாக இராணுவமே 3 கட்ட பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதற்கு அப்படின்னா, பெரும்பாலும் போராடக்கூடிய மக்கள்கள் எல்லாம் இந்த தலைவர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் வட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இவர்களோட பாதுகாப்பு கூடுதலாக இராணுவ வீரர்களை அங்கே களம் இறக்கி இருக்காங்க. இதிலிருந்து ஒரு விஷயம் தெல்ல தெளிவாக தெரியுது, பெரிய அளவில் மேலை நாடுகள் இல்லை வெளிநாடுகள் எந்த ஒரு நாட்டிலருந்தும் ப்ரெஷர் ஸ்ரீலங்காவுக்குள்ளே இறங்காமல் இவங்க ஆட்சி அதிகாரத்தை விட்டு விலக மாட்டாங்க. அப்படி பல்வேறு அரசியல் சூழ்நிலை காரணமாக எந்த ஒரு நாடுமே நேரடியாக ப்ரெஷர் போட தயாராக இல்லை அப்படின்னா, ஏறக்குறைய மியான்மர் மாதிரி இங்கேயும் இவர்களோட ஆட்சி கடுமையான அந்த மக்களை வாட்டி வதக்கி இந்த குடும்பம் அங்கேயே உட்கார தயாராக இருக்குது அப்படிங்கிறது இப்போ தெல்ல தெளிவாக தெரியுது. இதில் தான் ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படுது. பெரிய அளவில் இராணுவம் இப்போ அவர்கள் பேச்சை கேட்கறது இல்லை அப்படின்னு, இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியலை. அப்படி இருந்தால் மட்டும்தான் அடிஷ்னலாக குழப்பம் வரும். அப்படி இல்லாட்டி மியான்மர் போலவே ஸ்ரீலங்காவும் சிறிது காலம் தொடர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் பேசிக்கப்படுது.